குமார் பொன்னம்பலம் அவர்கள் 2000 ஆண்டு ஜனவரி 5ஆம் தேதி சந்திரிகா பண்டார நாயக்கா குமார் தோங்கவின் ஆட்சி காலத்திலே கொழும்பில் வைத்து படுகொலை செய்யப்பட்டார். அவர் படுகொலை செய்யப்பட்டதற்கு பிரதான காரணம் கொழும்பு நகரில் இருந்து கொண்டு தமிழ் மக்களின் நியாயபூர்வமான உரிமைகளுக்காகவும் மனித உரிமை மீறல்கள் பற்றியும் பேசி வருவதை ஈரணிக்க முடியாதவர்களே இந்த படுகொலையை செய்திருக்கிறார்கள் என்பது வெளிப்படையான உண்மை. அந்த நேரத்தில் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் யாரும் வாய் திறக்க முடியாத அளவுக்கு மிக நெருக்கடியான ஒரு காலம் நிலை வந்தது. தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களோ அல்லது மனித உரிமை செயற்பாட்டாளர்களோ அங்கு எதையுமே செய்துவிட முடியாத அளவுக்கு அவர்களுடைய கைகள் கட்டப்பட்டிருந்தன. அவர்கள் பேச முடியாதவர்களாக இருந்தார்கள். இந்த நிலையில் கொழும்பு நகரில் இருந்து கொண்டு தமிழ் மக்களுக்காக பேசிய ஒரு மனிதராக குமார் பொன்னம்பலம் திகழ்ந்தார். இது சந்திரிகா ஆட்சியில் இருந்த சந்திரிகா உட்பட ஆட்சியில் இருந்தவர்களுக்கு ஒரு பெரிய சவாலாக இருந்தது. முக்கியமாக கொழும்பிலே ஒரு நடந்த ஒரு கூட்டத்திலே ஒரு சந்திப்பு ஒன்றிலே ஜனாதிபதி சந்திரிகா பண்டார நாயக்கா குமார் தோங்க ஒரு கட்டத்திலே குறிப்பிட்டிருந்தார், கொழும்பை விடுதலை புலிகள் தாக்கினால் தமிழர்களை நானே தலைமை தாங்கி தாக்குவேன், தமிழர்கள் மீது தலைமை தாங்கி நானே அந்த தாக்குதலை நடத்துவேன் என்று சந்திரிகா கூறியிருந்தார். இந்த விடயம் சண்டையிலே பத்திரிகையில் வெளிவந்தது. இதை வெளிப்படுத்தி இருந்தவர் குமார் பொன்னம்பலம் தான். இது தொடர்பாக பல சர்ச்சைகள் வெளிவந்திருந்தன. பல விவாதங்கள், அதாவது பல தொலைக்காட்சிகளில் பத்திரிகைகளிலே குமார் பொன்னம்பலம் இது தொடர்பாக கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தார். ஒரு நாட்டின் ஜனாதிபதி அந்த நாட்டில் இருக்கின்ற இன்னொரு இனத்தை தான் தலைமை தாங்கி தாக்குவேன் என்று சொல்வது எவ்வளவு மிக கொடூரமான ஒரு ஆட்சி நடைபெறுகிறது, ஒரு இனத்துக்கு எதிராக எவ்வாறு இந்த ஆட்சியாளர்கள் நடந்து கொள்கிறார்கள் என்பதை அவர் அம்பலப்படுத்தியிருந்தார். இந்த வேளையில் இன்னொரு சம்பவம் அங்கே நடைபெற்றது. அதாவது குமார் பொன்னம்பலம் தமிழ் மக்களின் உரிமைகளுக்காகவும் நியாய மனித உரிமை மீறல்களுக்காகவும் கொழும்பிலே இருந்து கொண்டு குரல் கொடுத்து கொண்டிருந்த இந்த நேரத்திலே தமிழ் தலைவர்கள் என்று சொல்லக்கூடிய சம்பந்தன், ஆனந்த சங்கரி, நீலன் திருச்செல்வம் போன்றவர்கள் சந்திரிகா பண்டார நாயக்காவின் மிக நெருக்கமானவர்களாகவும் அவர்கள் சொல்வதை செய்பவர்களாகவும் அந்த காலத்திலே நடந்து கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்திலே இந்த சந்திரிகா நானே தலைமை தாங்கி தமிழர்களை தாக்குவேன் என்று கூறிய இந்த விடயம் தமிழர்கள் மத்தியிலும் ராஜதந்திரிகள் மத்தியிலும் சர்வதேச மட்டத்திலே இது ஒரு பெரிய சர்ச்சையை கிளப்பியிருந்த இந்த வேளையிலே தமிழர் விடுதலை கூட்டணி ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தது. சந்திரிகா அவ்வாறு கூறவில்லை. சந்திரிகா தமிழ் மக்களை நியாயபூர்வமாக நடத்துகின்ற ஒரு தலைவர் என்று அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தது. இந்த அறிக்கையை நீலன் திருச்செல்வம் தான் தயாரித்து சம்பந்தன் ஆர் சம்பந்தன் செயலாளர், அப்பொழுது தமிழர் விடுதலை கூட்டணியின் செயலாளராக சம்பந்தன் இருந்தார். சம்பந்தனுக்கு பதிலாக சம்பந்தன் என்ற பெயரிலே அந்த கையெழுத்தை நீலன் திருச்செல்வம் விட்டு சகல பத்திரிகைகளுக்கும் ஊடகங்களுக்கும் அனுப்பியிருந்தார். இது தொடர்பாக இது சம்பந்தன் இந்த கடிதத்திலே கையெழுத்திடவில்லை, நீலன் திருச்செல்வம் சம்பந்தன் கையொப்பத்தை எட்டிருக்கிறார் என்ற விடயத்தை அம்பலப்படுத்தியது குமார் பொன்னம்பலம் தான். சண்டிலீரர் பத்திரிகையிலே இதை விவரமாக அவர் எழுதியிருந்தார். இது இவ்வாறு பல சம்பவங்கள். இதைத் தொடர்ந்து தமிழ் தலைவர்கள் குமார் பொன்னம்பலம் மீது கோபம் கொண்டதும் பின்னர் அவர்கள் சந்திரிகாவோடு நெருங்கி செயல்பட்டதும் பல சம்பவங்கள் நடைபெற்றிருந்தன. இது தவிர தென்னாப்பிரிக்க தொலைக்காட்சி ஒன்றுக்கு சந்திரிகா வழங்கிய செவி ஒன்றிலே தமிழர்கள்
பூர்வீக குடிகள் அல்ல, அவர்கள் வந்தவர் குடிகள், ஆனால் அவர்கள் இப்பொழுது தனிநாடுக்கு இருக்கிறார்கள் என்று அந்த தொலைக்காட்சி, தென்னாப்பிரிக்க தொலைக்காட்சி ஒன்றுக்கு செவி ஒன்றை வழங்கியிருந்தார். இது தொடர்பாக குமார் பொன்னம்பலம் தமிழ் சிங்கள தொலை முக்கியமாக ஆங்கில சிங்கள தொலைக்காட்சிகளிலே கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருந்தார். இவ்வாறு அங்கே சந்திரிகாவின் ஆட்சிக்கு, சந்திரிகாவின் செயல்பாட்டுக்கு, சந்திரிகா தமிழ் மக்கள் மீது மேற்கொண்ட அந்த கொடூரமான அடக்குமுறைகளுக்கு எதிராக துணிந்து நின்று கொழும்பில் இருந்து கொண்டு செயல்பட்ட ஒரு மனிதர் குமார் பொன்னம்பலம். ஆகவே அந்த அவரை இல்லாத ஒழிக்க வேண்டும் என்பதிலே நேரடியாக சந்திரிகா பண்டார நாயக்ககுமாரதுங்க தலைமையிலான அரசுக்கு நேரடியாக பங்கு இருந்தது என்பதை அந்த நேரத்திலே வெளிவந்த முக்கியமாக சண்டேலியர் லசந்த் அளிக்கும் பல ஆதாரங்களுடன் அந்த சம்பவங்களை வெளிப்படுத்தியிருந்தார்.